அட வெக்கம் கேட்டவங்களா, இதுக்கு எதுக்கு வெள்ளையஞ்சொலியுமா தெரியணும்? இப்படி வந்து துருக்கி பாகிஸ்தானை பார்த்து கேட்குற மாதிரி தான். பாகிஸ்தான் வந்து துருக்கிக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், துருக்கியில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டவுடனே உலக நாடுகள் எல்லாருமே வந்து துருக்கிக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்தியா வந்து ரொம்ப தீவிரமாக வந்து துருக்கிக்கு வந்து உதவி பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் என்னப்பா என்னோட நட்பு நாடு துருக்கிக்கு இந்தியாவை உதவி பண்ணும்போது நான் உதவி பண்ணாம இருப்பேனா, நான் எப்படி உதவி பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, நிலநடுக்கம் ஏற்பட்ட மக்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தான் வந்து கொடுத்தாங்க. இதை பார்த்தவொடனே எல்லாருமே வந்து பாகிஸ்தான் வந்து பாராட்டினாங்க. பரவாயில்லப்பா, பாகிஸ்தான் நாடு எந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்கும் போதும் இன்னொரு நாடுக்கு உதவி பண்றாங்க பாத்தீங்களா, உண்மையிலே பாகிஸ்தானை வந்து பாராட்டணும்பான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பாராட்டினாங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிவாரண பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அவங்களா வந்து துருக்கிக்கு வந்து கொடுக்கல. துருக்கி வந்து போன வருஷம் பாகிஸ்தானுக்கு வெள்ள நிவாரண பொருட்கள் என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே வந்து திரும்ப வந்து துருக்கிக்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே துருக்கி வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், பாகிஸ்தான்ல போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து பயங்கரமா வந்துருச்சு. வெள்ளத்தினால பாகிஸ்தான் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. இதனால பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் நிறைய நாடுகள் வந்து உதவி பண்ணாங்க. அதுல துருக்கியும் ஒரு நாடு. துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு தேவையான வெள்ள நிவாரண பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பாகிஸ்தான் வந்து சூதானமா வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, துருக்கியில நிலநடுக்கம் ஏற்பட்டவுனே மேல உள்ள லேபிளை மட்டும் மாத்தி அப்படியே அந்த பொருட்களை வந்து திரும்ப துருக்கிக்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து துருக்கி நோட் பண்ணாம இருப்பாங்களா? மத்த நாட்டுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த நாட்டே வாங்கி அந்த நாட்டே திரும்பி கொடுத்தா துருக்கி வந்து செம டென்ஷன் ஆயிட்டாங்க. இதனாலதானே என்னமோ பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷெரீஃபோட விசிட்டை வந்து துருக்கி கேன்சல் பண்ணிச்சோ என்னமோ தெரியலங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கத்தாரோட சிற்றரசர்லாம் வந்து உள்ள விட்டுருக்காங்க. பாகிஸ்தானோட பிரதமர் உள்ள உள்ளனா இதுதான் காரணமா இருக்குமோ? பாருங்க, பாகிஸ்தான் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒண்ணு உதவி பண்ணணும்னா கரெக்டா வந்து பண்ணணும், இல்லைன்னா விடணும். அதை விட்டுட்டு இப்படி கூட வந்து கண்டுபிடிக்காம இருப்பாங்க. ஏன் தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி வந்து பண்ணி உலக அரங்கில அசிங்கப்பட்டுக்கதோ வந்து தெரியலங்க. இந்த துருக்கி விவகாரத்துல எப்படியாவது வந்து துருக்கிக்கு வந்து அதிகமான உதவிகளை பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துருக்கி மனசுல வந்து இடத்த பிடிச்சு துருக்கி கிட்ட இருந்து கடன் வாங்கிடணும் அப்படின்னா பாகிஸ்தான் இன்னுமே வந்து ஒரு குறிக்கோளா வந்திருக்காங்க. ஆனா துருக்கியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாகிஸ்தானா, எப்பா இது வரைக்கும் நீ பண்ணதே போதும்ப்பா, நீ அங்கே எங்க நாட்டுக்கெல்லாம் ஒண்ணு வர வேணா, நாங்களே எங்க நாடு பிரச்சனையே பார்க்க முடியாம இருக்கும்னு சொல்லிட்டு துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஒரு மோசமா வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். இதுல பாகிஸ்தான் வந்து என்ன சம கடுப்புல இருக்காங்கன்னா, இப்ப இந்தியா துருக்கியோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா வந்து மாறிடுச்சு. துருக்கியோட தூதர் எல்லாம் வந்து இந்தியா பத்தி பெருமையா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு வந்து ஆபத்துல வந்து கரெக்டான டைம்ல இந்தியா தான்ப்பா உதவுனாங்க, மத்த நாடுல கம்பேர் பண்ணும் போது இந்தியா தான் எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கரெக்டான டைம்ல வந்து கொடுத்தாங்க. அதனால இந்தியாவை என்னைக்குமே மறக்க மாட்டோம், இந்தியா தான் எங்களோட தோஸ்த் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அவர் சொன்னோடனே நம்ம ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆபரேஷனுக்கு பேர் வச்சு நம்ம துருக்கிக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் பயமா தாங்க வந்திருக்கு. என்னையா நீ ஒரு ஆள் தான் என்னை நம்பி இருந்த, கடைசியில நீயும் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.